ப்ரோக்ராம்ஸுக்கும் அண்ணா வந்து சேவா கொடுத்துருக்கா. அண்ட் நாட் ஓன்லி இன் தமிழ் பட் ஆல்சோ இன் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஒரியா, ஐ திங்க் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் அண்ணா சேவா கொடுத்துருக்கா. ஸோ இஸ் ப்ரெசன்ட்லி சர்விங் அஸ் அ ஜிசி ஃபார் L2 4 குரூப்ஸில் அண்ட் 4 குரூப்ஸ் இன் L1 தமிழில். அப்புறம் வந்து டிடிஜி மென்டராக வந்து 2 டைம்ஸ் சேவா கொடுத்துருக்கா. ஸோ நான் ஸ்டாப் கண்டினியூஸ் சேவா வந்து அண்ணாவை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். Very nice, Anna. We are very happy to welcome you. Thank you. Jai Shri Krishna. Jai Shri Krishna. எல்லாருக்குமே பையா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நாங்க ரெண்டு பேரும் நிறைய குரூப்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். சூப்பர்வா அந்த டெக் பார்ட்னா சூப்பர்வா ஹேண்டில் பண்ணுவாங்க. எக்ஸாம் எக்ஸாமினர் இருக்கிறப்போ அவங்க தான் டெக்கா வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாமே அலாட் பண்ணிடுவாங்க, ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. ஸ்கெடியூல் பண்ணிட்டு ஒன் பை ஒன் அவங்க அந்த நோட் பண்ணிட்டு, நோட் புக்ல நோட் பண்ணிட்டு பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங் பையா. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாமே லார்ட் கிருஷ்ணா ஒரு பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங். நம்ம கீதா பரிவார் குரூப் எல்லாரும் எல்லாரும் ஒரு பிளஸ்ஸிங், லார்ட் கிருஷ்ணா ஒரு பிளஸ்ஸிங். தேங்க்யூ அண்ணா. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிவ் சம் பகுகால பூர்வம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லுவேன். நம்ம பாரத மொழின்னு சமஸ்கிருதம் இருக்கு, அதுல எழுதிய கிருஷ்ணரோட எப்படி கொடுத்திருக்காரு அதே டைப்ல சொல்றேன். பாலகஹ அஸ்தி, ஒரு குட்டி பையன் இருக்கான். பாலகஸ்ய நாம கிம்? கிருஷ்ணஹா. பாலகிருஷ்ண ஆக்கில, பாலகிருஷ்ணாக்கு என்ன பண்ணுவான் குட்டி பையன், என்ன பண்ணுவான்? நவநீதம் சௌரேஜ், நவனி வெள்ளம் திருடுவான் இல்லையா. சோ கோபிகா நாம் கஷ்டம், கோபிகாக கிம் குருந்தி, அந்த நவநீத கட்டக அஸ்தி, அதாவது ஒரு கட்டா, கட்டத்து மேல அதுக்குள்ளதானே வெண்ணெய் வச்சிருப்பா இல்லையா, அந்த இதுக்கு அப்படி கட்டசிய உபரி கண்டாபந்தனம் குருவந்தி, அது ஒரு ஒரு மணியை கட்டி விட்டுருவா. சோ அப்ப அந்த குடத்திலேருந்து அந்த வெண்ணெயை எடுக்கிற போது சத்தம் போடுவது இல்லையா, அதுக்கு வேண்டி அந்த ஒரு ட்ரிக் பண்ணி சரி கிருஷ்ணன் திருடாம பார்த்துக்கா கோபிக்கா பிளான் பண்றான். கிருஷ்ணஹா கச்சதி பசியதி தத்ர கடஹா அஸ்தி, ஃபுல்லா வெண்ணெய் எல்லாருக்கும் ஊர்றது. கிருஷ்ணசிய மித்ராணி சர்வாணி ஆக்கச்சதி, ஒன் பை ஒன் பை ஒன் பை எல்லாம் வந்துட்டாங்களாம் அந்த கப்ப. அது இவ கிருஷ்ணர் நேர கண்டாட்ட போற, ஏ கண்டே பவான் சப்தமாக்கறது, நான் இப்ப வெண்ணு திருட போறேன், சப்தம் போகக்கூடாது அப்படின்னு. சரி கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான். சரி ஆயிடுச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் பசங்க எல்லாம் ஏறி மேல ஏறி கிருஷ்ணர் மேல போறார். கிருஷ்ணர் மேல போய் வெண்ணம் ஃபுல்லா இருக்கு, எல்லா சர்வாணி மித்ரானி எல்லாருக்கும் கொடுக்குறார் வெண்ணம். சோ கண்டா பேசாம இருக்கு. அப்புறம் கிருஷ்ணர் அவர் தானே வெண்ண வெண்ணால அவரு இதாச்சே. கிருஷ்ணா அபி நவநீதம் சீக்கிரதி, அப்ப கண்டா என்ன பண்றது? உச்சை சத்தம் கருதி, பெருசு சத்தம் சத்தம் போடுது. எல்லா கோபிக்கா எல்லாம் ஓடி வந்துருவா, டகடகர வந்து கிருஷ்ணன் பிடிச்சிட்டு வந்துருவா. வெள்ளையை திருடாது சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து பக்கா வீட்டுல யசோதா வீட்டுக்கு கொண்டு வந்து கிரகே கிரகேக்கா அஸ்தி மாதா அஸ்தி இல்ல யசோதா வெள்ளை திருடாது சொல்லிட்டு அவன் அவ்வளவு கட்டி போட்டு அவன் அம்மா நல்லா திட்டான். உடனே கிருஷ்ணா இப்ப நேரா போறான் கட்டாக போய், ஏ கட்டே நான் சத்தம் விட விடவேன்னு சொன்னேன் இல்லையா, இதான் நீ உச்சை சத்தம் வெள்ள இல்லையா மித்ர துரோகி அப்படின்னா. அப்போ கண்டா சொல்றது சர்வேஷாம் கிருதேக்கா தர்ம அஸ்தி, எல்லாருக்கும் ஒரு தர்மம் அப்படி வச்சுதான் ஒரு படைப்பு படைப்பு கிருஷ்ணர் இதுலயே இருக்கு. அதுக்கு என்னோடு கண்டா மணி என்னோட தர்மம் என்ன? நெய்வேதன சமயே சுண்டகா கரணியா இல்லையா, நெய்வேதம் பண்ற போது மணி அடிக்கணும் இல்லையா, அதர தர்மா அதுக்கு தரையில படிச்சிருக்க நீ அப்படின்னுதா. உடனே கிருஷ்ணருக்கு என்ன சொல்லுவாரு? ஒரு அதாவது ஒரு சாதாரண மணிக்கு அவர் கிருஷ்ணர் மேல அவ்வளவு பக்தி அப்படி இருக்கும். நம்மளாம் யாரிப்பா, நம்மளா இல்ல கீதா பரிவாரில் லெவல் 1 லெவல் 2 பிடிச்சாச்சு, சீனியர்ஸ் இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் L1 ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம கோபிகாச்சியில அற்புதமா அற்புதமா நடத்துவாங்க, இல்ல நடக்கிற போது தீர்க்க அஸ்வங்க விசர்க்கா
ஆகாதுன்னு ஒரு முதல்ல ஒரே ஒரு வாரமா குழப்பம் இருந்தா மாட்டி கொஞ்சம் ஒரு பயம் ஒரு இது இருந்திருக்கும். எல்லாரும் கிரகா முன்னாடி படிச்சிருப்போம், பகவத்கீதா வந்து நடுவிலோடு புடிச்சுதான், மண்ணி கூட படிச்சா, தங்க கூட படிச்சா, அப்புறம் பிரேக் ஆயிடும். பிரேக் இல்லாம அந்த கரெக்டா அந்த இது வந்த உடனே ஒரு ஸ்பஷ்டமா இந்த சொல்ற அப்படியே ஒரு ஆனந்தத்தோட பகவத்கீதால அப்படி பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிடிக்கிறவதே அவ்வளவு நமக்கு பக்தி. பகவத்கீதால அவ்வளவு எப்படி டெய்லி நம்ம அப்செக்டிவ் என்ன, ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகம் அத மனப்பாடம் பண்ண அவ்வளவுதான். அதுல வித்தின் பீரியட் 14 to 15 மந்த்ஸ் கம்ப்ளீட்டா 700 ஸ்லோகம் பிடிக்கிறோம். முதல்ல என்ன பண்ணியிருந்தோம், 18 அத்தியாயம் பா, ஐயோ 700 ஸ்லோகம், ஐயோ நம்மால முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோம். ஆனா பகவத்கீதா கீதா பரிவார் எப்படி பிடிக்கிறா, ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, 12th சாப்டர் பக்தி யோகா, வெரி சிம்பிள், அப்படி ஊற்ற இல்ல நம்ம இருக்க எல்லாம் கோபி காட்சி எல்லாம் எவ்வளவு சுலபம், ஈஸி சாப்டர் 12th, எல்லாத்தையும் 18 சாப்டர்ல இப்ப 12th ஈஸி பக்தி யோகா, இப்ப எல்லாருக்கும் பக்தி பரவசம் வந்தாச்சு, கண்டாக்கு மேல இப்ப வந்துருக்க. அடுத்தது செகண்ட் சாப்டர் தான் அது 15th சாப்டர் இல்லையா, அதுல நிர்மாணமோக சங்க தோஷ அங்க திருஷ்டி வந்து மாறுறது இல்லையா, எல்லா இதுவும் பண்றபோது அப்படியே லைச்சு போயிடுறோம் நம்ம இல்லையா. 12th and 15th வரபோது ஆஹா எப்படி நம்ம படிச்சாகணும், திருப்பி அண்ட் அவர் கோர் ட்ரைனர்ஸ் எல்லாரும் அனுப்புவோம், ஆடியோஸ் அனுப்புவோம், ஆடியோஸ் படிச்சுட்டு திருப்பி டெய்லி ரெண்டா அந்த 3 சாப்டர் 3 ஸ்லோகத்துக்கு வந்துடுறது. அவ்வளவு அற்புதமா டெக்னிக்கல் லெசன்ஸ் சேவா பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க. அண்ட் நம்ம குரூப் குவாட்ஸ் சரியா நடக்காததான்னு பாக்குறதுக்கு ஒரு குரூப் ட்ரைனர், அப்புறம் மானிட்டர் சொன்னாங்க இல்லையா, எல்லா கிளாஸுக்கும் முதல்ல